அதிமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் முடிவடையும் என்று தமிழகத்திற்கான பாஜக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது உரிய அனுமதி பெறாமல் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் பாஜகவினர் 1 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலம் நடத்தினர். அந்தியூர் அரசு மருத்துவமனையில் தொடங்கி பத்ரகாளியம்மன் கோயிலில் ஊர்வலம் முடிவுற்றது. அங்கு தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி டாஸ்க் போர்ஸ் ஆட்சி வேண்டுமா அல்லது டாஸ்மாக் ஆட்சி வேண்டுமா என்று மக்களை நோக்கி கேள்வி எழுப்பினார். அவர் டாஸ்மாக் ஆட்சி என்று யாரை குறிப்பிடுகிறார் என்று அக்கட்சியின் தொண்டர்கள் குழப்பமடைந்தனர். What do you want? If you want a development task force, if you want development task force, or if you want TASMAC. இதையடுத்து தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் சி டி ரவி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் முடிவடையும் என்று கூறினார். ஏடிஎம்கே ஹெட்டட் என்டிஏ வில் ரிட்டைன் த பவர் அவர் ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் ஹவு மெனி சீட்ஸ் வில் கெட்ஸ் தட் இஸ் நாட் த மெயின் திங்ஸ் வில் வின் ஆல் சீட்ஸ் தட் இஸ் அவர் main intention. Discussion are going on. One or two days it will settle. ஆலோசனைக் கூட்டம் முடிந்த பின்னர் மண்டபத்திற்கு வெளியே வந்த சி டி ரவி அங்கு டிரம்ஸ் வாசித்த இளைஞர்களுடன் நடனம் ஆடினார். அவருடன் பாஜக தொண்டர்களும் இணைந்து குத்தாட்டம் போட்டனர். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. நேற்றைய தினம் பாஜக தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் இன்று இரு கட்சிகளுடனும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தும் என்று கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.